ஹலோ வெல்கம் பேக் டாப் சினிமாஸ் இந்த வீடியோ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான த லாஸ்ட் திங் மேரி சா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ரோரி கல்கின் இசபெல் ஃபர்மேன் ஸ்டெஃபானி ஸ்காட் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை இடார்டோ விட்டாலிட்டி டைரக்ட் பண்ணிருக்காரு நூற்றாண்டுல இருக்கிற ஒரு ரிமோட் ஹவுஸ் அந்த இருக்கிற மேரி அப்படிங்கிறவங்களுடைய பாட்டி இருந்ததுக்கு அப்புறமா நடந்த கோர சம்பவங்கள் பத்தி போலீஸ் மேரி கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த விசாரணையில தெரிய வந்த மர்மமான உண்மைகள் என்ன அப்படிங்கறத இந்த படத்துடைய கதை இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் இந்த படத்துடைய மேக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இது ஒரு பீரியட் பிலிம் அப்படிங்கிறதுனால பதினெட்டாம் நூற்றாண்டு பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்கா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல எப்படி அந்த பிரெட் எல்லாம் வந்து செஞ்சாங்க அப்படிங்கறதும் அவங்க யூஸ் பண்ற புக்ஸ் தவறு செய்யறவங்களுக்கு அவங்க கொடுக்கற தண்டனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதை அத்தன்டிக்கா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல கேரக்டர் டிசைன் டெப்த் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு சினிஸ்டர் கேரக்டரா தான் இருக்கும் ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் படமாக இந்த படம் ஆரம்பிச்சாலுமே அடுத்தடுத்து வர காட்சிகள் மூலமா படத்துடைய டென்ஷன் பில்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க போவாங்க அது படத்துடைய எண்ட் வரைக்குமே அடுத்து ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லயே இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க அது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல கேஸ்ட் பண்ணப்பட்ட ஆக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரோரி கல்கின் அப்படிங்கிறவர் இன்ட்ரூடர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரில் ஃபேக்டர் ரொம்ப நல்லாவே இந்த படத்துல ஒரு கோட்டா இருக்கும் அதே மாதிரி ஜூடித் ராபர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேரியோட பாட்டியா ஒரு முக்கியமான ரோல்ல வந்து நடிச்சிருப்பாங்க அவங்க வர சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்

அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸ்டோரி டெல்லிங் மூலமா படத்தை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப டிராக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும் படத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நம்மளுக்கு இருக்காது செகண்ட் ஆக்டில் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் இன்ட்ரஸ்டிங்கா ஆரம்பிச்சு ரெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க இருந்தாலுமே படத்துல வர நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராக் ஆகிற ஒரு ஃபீல் தான் இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கேரக்டர் டெவலப் டெவலப்மெண்ட்டுக்கோ படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறதுக்கோ பெருசா வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்றது தான் உண்மை படத்துல நிறைய ப்ரூட்டலான சீக்வன்சஸ் எல்லாமே இருக்கு ஸோ நீங்க ஒரு லைட் ஆர்டர் பீப்புளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறீங்க படத்துடைய பேசிங் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு ஸ்லோ பன் ஹாரர் மூவி அப்படிங்கிறதுனால படம் ஸ்லோவாக தான் நகரும் ஸ்லோவாக நகர்ந்தாலுமே அடுத்தடுத்த காட்சிகள் மூலமாக படத்துடைய டென்ஷன் பில்டிங்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படம் இல்லை ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த படம் வந்து அபீல் ஆகும் மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல ஸ்லோ பன் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு இந்த படம் இப்போதைக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு படத்தில் ஸ்ட்ராங்கான அடல் கண்டும் கோரியான சீக்வன்சஸ் நிறைய இருக்கு சோ படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க தி லாஸ்ட் திங் மேரி சா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்